நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம ஒன்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபதோட இந்து நியூஸ் பேப்பர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர் மத்திய அரசு காங்கிரஸ் கட்சியோட ஒரு மூணு என்ஜிஓஸில் வந்து சோதனை பண்ண போகிறாங்க ஸோ இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன அப்படின்னா நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா என்ஜிஓஸ் அப்படின்றது என்னது எந்த சட்டத்தின் மூலமாக இவங்க வந்து ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமில் கே கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் Money லாண்டரிங் ஆக்ட் அப்புறம் எஃப்சிஆர்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு சட்டங்கள் இந்த ரெண்டுத்தையும் பார்க்கணும் அதுக்கப்புறம் என்ஜிஓஸ் பற்றி பார்க்கணும் ஏன்னா குரூப் ஒன்னுலையும் சரி யூபிஎஸ்சி மெயின்ஸ்லையும் சரி இந்த மூணுமே வந்து இம்பார்ட்டண்ட்டாக கேட்கலாம் ஸோ PREVENTION OF MONEY லாண்டரிங் ACT, பிஎம்எல்ஏ ஆறு பண சலவை தடுப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு இது பார்லிமெண்ட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம் அப்படின்னு பார்த்தோம்னா பதினேழு ஜனவரி ரெண்டாயிரத்தி ஸோ மெயின்ஸில் வந்து டைரெக்டாக கேட்கலாம் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்டை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்கலாம் ஸோ அந்த டேட்டில் நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் இதோட நோக்கம் என்னென்னு பார்த்தோம்னா பண செலவையை தடுப்பது ஸோ பண செலவைன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ துணியை நம்ம வந்து செலவை பண்ணுறோம் லாண்டரிங் பண்ணுறோம் அப்படின்னா என்ன லாண்டர் கடைன்னு சொல்லுவாங்களே அப்போ சலவை நிலையம்னு என்னென்னா அழுக்காக இருக்க துணியை சுத்தமாக மாற்றுறது தான் அப்போ மணி லாண்டரிங்னு என்னென்னா பணத்தை வந்து அவங்க செலவை பண்ண மாட்டாங்க இப்போ நம்ம பிளாக் மணின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கோம்ல அதாவது கருப்பு பணம் அப்படின்னு சொல்கிறோம்ல கணக்கில் காட்டாத பணம் டேக்ஸ் காட்டாமல் பதுக்கி வச்சுருக்க பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாக் மணியை சில ப்ராசஸ் மூலயமா இல்லீகலாக ஒயிட் மணியாக கன்வெர்ட் பணமாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது ஸோ மெயின்ஸில் வந்து இது எல்லாமே இருக்குது நம்ம வந்து ஃப்யூச்சரில் தனி கிளாஸாக பார்ப்போம் கண்டிப்பாக ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு என்ன தெரிஞ்சால் மட்டும் போதுனா பண செலவை அப்படின்றது என்னென்னா கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றக்கூடிய ஒரு செயல்முறைக்கு தான் பண செலவை அப்படின்னு பேர் மணி லாண்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பண இதோட நோக்கமே என்ன இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டோட நோக்கமே என்னன்னா இந்த பண செலவையை தடுப்பு தான் மணி லாண்டரிங்கை ஸ்டாப் பண்ணுறது ஒன்று அதுக்கப்புறமா இந்த மணி லாண்டரிங் மூலமாக சொத்து சொத்து வச்சுருப்பாங்களே அந்த சொத்துக்களைலாம் பறிமுதல் செய்கிறது இந்த ரெண்டு தான் வந்து இந்த பிஎம்எல்ஏவோட முக்கியமான நோக்கம் இது நடைமுறைக்கு வந்ததுன்னு பார்த்தோம்னா டூ தௌசண்ட் ஃபைவ் அதாவது ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆனால் சட்டம் பாராளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு பார்த்தோம்னா அந்த பில்லு ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போன்னு பார்த்தோம்னா பதினேழு ஜனவரி ரெண்டாயிரத்தி மூணு இது வரைக்கும் அதில் நிறைய திருத்தங்கள் வந்து பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சில முக்கியமான என்னென்ன பண்ணி முக்கியமான விஷயம் அமெண்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த பண செலவையில் வந்து பண செலவையை பற்றி விசாரிக்கலாம் தண்டனையும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு விதிவிலக்குகளுடன் கூடிய யாரை வேணாலும் அரஸ்ட் பண்ணலாம் வாரண்ட் இல்லாமல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரத்தையும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்ட்ரேட் கொடுத்துரு டைரக்டரேட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது இதெல்லாம் நம்ம தனியாக நம்ம டாபிக் வந்து பார்த்தா நம்ம நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பார்ப்போம் அடுத்தது ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ஆக்டை நம்ம இங்கே பார்த்தோம்ல எஃப்சிஆர்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் டென் ஸோ வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்டம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்லேயே வாட்டி இந்த சட்டத்தை போட்டிருக்காங்க இந்திரா காந்தி அவர்கள் பீரியடில் இப்போ வந்து அதை அந்த சட்டத்தை ஃபுல்லாகவே கேன்சல் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு சட்டத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க ஸோ அந்த பழைய சட்டம் நமக்கு தேவையில்லை புது சட்டம் மட்டும் தெரிஞ்சால் போதும் ஸோ இது ராஜ்யசபாவில் சட்டம் மசோதா நிறைவேற்றப்பட்ட தினம் வந்து பத்தொம்போது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்து லோக்சபாவில் இருபத்தி ஏழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்து அனுமதிக்கப்பட்டது எப்போன்னு பார்த்தோம்னா அது பிரசிடண்ட் வந்து அசண்ட்டு கொடுத்தது இருபத்தாறு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பத்து நடைமுறைக்கு வந்தது ஒன்று மே ரெண்டாயிரத்தி பதினொன்று ஸோ இதெல்லாமே நம்ம மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா பில்லிம்ஸுக்கு பெருசாக தேவையில்லை இல்லை நம்மளுக்கு இந்த வருஷம் மட்டுமே போதும் ஆனால் மெயின்ஸ் செய்கிறது போது அந்த டேட்டு கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும் எந்த அமைப்பு வந்து எந்த அமைச்சகம் இதுக்கு வந்து பேரண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய உள்துறை அமைச்சகம் ஹோம் மினிஸ்ட்ரி தான் வந்து இதுக்கு பேரண்ட் ஆர்கனைசேஷன் என்ஜிஓ இதோட வேலைகள் என்னன்னு பார்த்தோம்னாக்கா என்ஜிஓ அமைப்புகள் வெளிநாடுகளில் இருந்து பணம் பெற இச்சட்டத்தில் கண்டிப்பாக வந்து பதிவு செஞ்சிருக்கணும் இப்போ வந்து நிறைய என் என்ஜிஓஸ் பற்றி அடுத்த ஸ்லைட்டில் இருக்குது இப்போ என்ஜிஓஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து பணம் வந்து இந்தியாவுக்கு வரும் ஸோ அப்படி அந்த பணத்தை வந்து இந்தியாவில் இருக்க என்ஜிஓஸ் பெறணும் அப்படின்னா இந்த உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சட்டத்தின் மூலயமா இந்த என்ஜிஓஸ் பதிவு செஞ்சுருக்கணும் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போது சில மாதங்களுக்கு முன்னாடி ஏஆர் ரகுமானோட என்ஜிஓஸு கூட நம்ம உள்துறை அமைச்சகம் வந்து இந்த சட்டத்தின் மூலயமா ஓ அனுமதி வந்து அளிச்சிருக்காங்க இந்த சட்டத்தோடய முக்கியமான எய்ம் என்னன்னு பார்த்தோம்னா வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய தனிநபருக்கோ இல்லைனா ஒரு ஆர்கனைசேஷனுக்கோ வெளிநாடு அமைப்புகள் கொடுக்கக்கூடிய பங்களிப்பு கான்ட்ரிபியூஷன் அப்புறம் அவங்களோட ஃபெசிலிட்டிஸ் ஹாஸ்பிட்டலிஸ் ஹாஸ்பிட்டாலிட்டிஸ்னு கூட சொல்லுவாங்க அதாவது இந்த ஹோட்டலில் போய் தங்குறதுக்கான காசுகள் அந்த மாதிரி டிரான்சாக்ஷனுக்கு கொடுக்கக்கூடிய காசுகள் ஃபுட்டுக்கு தரக்கூடிய காசுகள் இதெல்லாமே வந்து வசதிகளுக்குள்ளே வந்துடும் ஸோ இதெல்லாம் வந்து ஒழுங்குபடுத்துறது அதாவது ஒன்றும் கிடையாது வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கோ இல்லை ஒரு ஆர்கனைசேஷனுக்கோ வரக்கூடிய கான்ட்ரிபியூஷனையும் அந்த ஹாஸ்பிட்டாலிட்டிஸையும் வந்து ரெகுலேட் பண்ணுறது இவங்கூட ஒரு முக்கியமான ஒரு வேலை அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தோம்னா இன்கேஸ் அந்த இருந்து வரக்கூடிய பணமோ அந்த வசதிகளோ தேச நலனுக்கு பாதிக்கிற வகையில் இருந்துச்சுன்னா அந்த என்ஜிஓஸை தடை விதிக்கிறதுக்கான உரிமையும் இந்த சட்டத்துக்கு இருக்கு இந்த சட்டத்தின் மூலிமா தடை வந்து விதிக்க முடியும் நம்ம புரிஞ்சிக்கணும் இதில் வந்து நம்ம வெளிநாட்டிலிருந்து பணம் வருது ஸோ அந்த பணம் தொடர்பாக இருக்கிறதுனால இந்த சட்டத்தை ஆர்பிஐ தொடர்பு படுத்தியோ இல்லைன்னா வந்து நிதி அமைச்சகத்து கூட நம்ம தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடாது இந்த சட்டம் முழுக்க முழுக்க உள்நாட்டு பாதுகாப்புக்காக போடப்பட்ட ஒரு சட்டம் ஸோ எக்ஸாம்ல இது அப்படியே கேட்கலாம் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்டுன்றது எதனுடன் தொடர்புடையது வணிக வங்கியல் கூடவா இல்லை நிதி அமைச்சகத்து கூடவா இல்லை வந்து உள்நாட்டு பாதுகாப்புன்னு தொடர்புடையதான்னு கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ கிளியராக படித்து வச்சுங்க லைன் பை லைன் வந்து இதில் படிக்கணும் நெக்ஸ்ட் என்ஜிஓஸ் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அதாவது அரசு சாரா அமைப்புகள் யூபிஎஸ்சிலையும் மெயின்ஸ்லேயும் டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ்லேயும் இந்த டாபிக் வந்து இருக்குது ஸோ இந்த என்ஜிஓஸ்னால் என்னென்னு பார்த்தோம்னா இது முதல்ல கவர்மெண்ட்டு நான் கவர்மெண்ட்டாக இருக்கணும் ஒரு அரசு சாரா நிறுவனமாக இருக்கணும் அப்புறம் இவங்க லாபம் மட்டும் அமைப்பாக இருக்கணும் ஒரு ப்ராஃபிட் மோட்டிவோடு இவங்க இருக்கக்கூடாது ஒரு சர்வீஸ் பண்ணுறது எங்களோட முக்கியமான எய்மாக இருக்கணும் அதுக்கு அடுத்தது அரசின் சட்டங்களை ரூட் லெவலில் இருக்கிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு இவங்க வந்து உதவுவாங்க இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்கா இப்போ மலைவாழ் மக்களுக்கு ஒரு ஒரு ஸ்கீம் வந்து போய் சேருது அப்படின்னா அந்த ஸ்கீம் வந்து கவர்மெண்ட்டால கூட சில சமயம் அந்த இடத்துக்களை வந்து போயிட்டு செயல்படுத்த முடியாது அந்த மாதிரி இருக்கும்போது இந்த என்ஜிஓஸ்லாம் வந்து அவங்களுக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த ஸ்கீம் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு போயிட்டு உதவுவாங்க நிறைய மூவிஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து தாரா இந்த காலாப்படத்தில் கூட ஒரு என்ஜிஓ வந்து அந்த குடிசை வீடுகள்லாம் நாங்கள் வந்து கட்டடமம் கட்டித்தரோன்னு சொல்லிட்டுலாம் பேசுவாங்க பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக ஸோ எக்ஸ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி என்ஜிஓஸோட சேவைகள் வந்து நிறைய வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ இவங்க வேலைகள் என்னென்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட்டோட சட்டங்களை அடித்தட்டு மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இது ஒரு பிரிட்ஜு மாதிரி செயல்பட ஒரு அமைப்பு தான் அது என்ஜிஓஸ் ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க அது மட்டும் தான் மைண்டில் வச்சுக்கணும் இவங்க ஒரு ஹெல்ப் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன் தான் அடுத்தது இந்த மாதிரி ஒரு என்ஜிஓஸ் வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்தியன் சொசைட்டி ரிஜிஸ்டர் ஆக்ட் அதாவது இந்திய சொசைட்டி பதிவு சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது ரிலீஜியஸ் என்டவுஸ்மெண்ட் ஆக்ட் மத ஆஸ்தி சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்ட் இந்திய அறக்கட்டளை சட்டம் அப்படின்ற பல சட்டங்களில் வந்து நம்ம பதிவு செய்யலாம் இவங்க வந்து பசங்க பார்த்த மாதிரி தான் வெளிநாடுகளில் பணம் பெற உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் அந்த வெளிநாட்டு பங்களிப்பு சட்டத்தில் இவங்க கண்டிப்பாக பதிவு செஞ்சுருக்கணும் பணம் பெறத்துக்கு மட்டும் அதில் பதிவு செஞ்சுருக்கணும் ஸோ அதை வேணும் ஃப்ராடு வேலை நடந்துச்சுன்னா அது இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறவங்க யார் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு ஸோ இந்த மூணுமே கண்டிப்பாக நல்லா தொ லைன் பை லைன் படித்து வச்சிங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது உலக சுகாதாரத்துறை அமைப்பில் இருந்து மையத்திலிருந்து இருந்து அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக வெளியேறிய வெளியேற துவங்கியது ஏன்னா போன மாதம் பதினெட்டாம் தேதியாக வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க ஒரு மாதத்துக்குள்ள டபிள்யூஹெச்ஓ அவங்களோட செயல்பாடுகளை மாற்றிக்கல அதாவது ப்ரோ சைனா சார்பாக அந்த செயல்பாடை மாற்றிக்கல அப்படின்னா அமெரிக்கா வெளியேறிடும் சொன்னாங்க பெருசாக ஒன்றும் டபுள்யூஹெச்ஓ வந்து எந்த சேஞ்சஸ்மே பண்ணலை ஸோ அமெரிக்கா வந்து டபிள்யூஹெச்ஓ வந்து வெளியேறதாக வந்து அதிகாரபூர்வம் அறிவிச்சிருக்காங்க இதை வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் யுனைடெட் நேஷன்ஸ்லேயும் வந்து ஐநா சபையிலையும் வந்து அதை தெரிவிச்சுட்டாங்க இது ஆண்டானியா கொட்டாரஸ் அம் ஐநா சபையின் தலைவரும் வந்து இதை இதை ரிலேட்டடாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸையும் வந்து வெளியிட்ருக்காரு ஸோ எப்படி எக்ஸாமில் கொஷின் கேட்கலாம்னா ரீசண்டாக இருந்து வெளியே வந்த நாடு எதுன்னு சொல்லிட்டு கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் ரீசெண்டாக அமெரிக்கா வந்து நிறைய அமைப்புகள்லேருந்து வெளியே வந்துட்டாங்க யுனெஸ்கோலேருந்து வெளியே வந்திருக்காங்க அப்புறம் ஈரான் கூட அணு ஆயுத ஒப்பந்தத்துலேருந்து வெளியே வந்திருக்காங்க ஸோ நிறைய அமைப்புகள் இருந்து வெளியே வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஐநா மனித உரிமைகள் மனித உரிமைகள் ஆணையத்திலிருந்தும் அவங்க வெளியே வந்துட்டுருக்காங்க இப்போது டபிள்யூஹெச்சோடு வெளியே வந்திருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் இந்த மாப்பிளா கலவரம் இல்லைனா வந்து மலபார் கலவரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மலபார் மாப்பிள்ளை கலவரம் ஸோ இது வந்து நியூஸ் பேப்பரில் ஒரு ஒரு மாதமாக அப்படியே ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு முத சம்திங் அந்த மாதிரி வந்து வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது ஸோ எக்ஸாமில் இது நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி டாப்பிக்கில் நம்மளுக்கு வந்துடும் அது மாடர்ன் இந்தியாவில் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் எது வரும் ஸோ இதுலேருந்து எக்ஸாம்பிள் எப்படி கேட்கலான்னா மலபார் மாப்பிளார் கலவரம் வந்து எப்போ நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து நடந்துச்சு ஸோ மலபார் மாப்பிளாஸ்னால் யார் மலபார் மாப்பிளாஸ் அப்படின்றவங்க யார் அப்படின்னா இந்த கிபி ஏழாம் நூற்றாண்டில் அரேபியாவிலேருந்து இந்தியாவுக்கு வாணிபம் செய்ய வந்த அரேபியர்கள் கேரளாவில் தங்கிட்டாங்க அவங்களோட வழி தோன்றல்கள் தான் இந்த மலபார் மோகாஸ் இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுகளுக்கு பத்தொம்போதுகளுக்கு அப்புறம் ஐ மீன் வந்து இந்த முதல் உலக போர் பதினெட்டில் வந்து நிறைவடையும் அதில் இங்கிலாண்டு வந்து அவங்க சொன்ன கோரிக்கைகளை வந்து நிறைவேற்ற மாட்டாங்க அதாவது துருக்கியில் இருக்க கேலிஃபா வந்து அவமதிக்க மாட்டேன் துருக்கியை நாங்கள் தாக்க மாட்டோம்னு சொல்லியிருப்பாங்க முதல் உலக போரில் இப்போ அதாவது இந்தியர்கள் இந்தியாவில் இருக்க முஸ்லீம்கள் பங்கு பெறணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபேக்கான ஒரு உறுதிமொழி வந்து கொடுத்துருப்பாங்க துருக்கியை நாங்கள் தாக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த போரில் துருக்கியை வந்து தோக்கடிச்சு துருக்கியை கலிஃபா வந்து அவமதிச்சிருப்பாங்க அதை எதிர்த்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த இஸ்லாமியர்களும் வந்து கொதித்திருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த அந்த ரீசனுக்கு அப்புறம் தான் முஸ்லீம் லீகும் இன் ஐஎன்சியும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸும் வந்து ஒன்று சேர்ந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து போய்கிட்டு இருக்கும்போது தான் மலபார் மாப்ளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு கிளர்ச்சி வந்து அங்கே நடந்துச்சு என்ன ஆச்சு அப்படின்னா கேரளாவில் இருந்த மலபார் மாப்ளாஸ் அங்கே வந்து கிளர்ச்சிகளை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அரசுக்கு எதிராக வந்து கிளர்ச்சிகள் வந்து பண்ணாங்க கிளர்ச்சிகள் பண்ணிவிட்டு ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுச்சுன்னா அங்கே இருந்து எல்லா அஃபிஷியல்ஸையும் வந்து கொண்டுட்டாங்க எல்லாருமே சேர்ந்து அங்கேருந்து மக்கள் எல்லாருமே சேர்ந்து கொண்டுட்டாங்க கொண்டுட்டாங்க கிலாபத் ராஜ்யம்னு சொல்லிட்டு ஒன்று வந்து உருவாக்குனாங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுகளில் என்ன ஆகும்னா கிலாபத் அமைப்புன்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாங்க எல்லாம் நீங்கள் ஹிஸ்ட்ரியில் வந்து படிப்பீங்க ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சு கிலாபத் ராஜ்யம் ஒன்று மலபார் மாப்ளாஸ் வந்து உருவாக்கிட்டாங்க இப்போ உருவாக்குனதுக்கப்புறம் அங்கேருந்து இந்துக்களோட சப்போர்ட்டை இவங்க வந்து இழந்துட்டாங்க ஏன்னா கிலாபத் ராஜ்யம் ஒன்று உருவாக்குனதுனால இந்துக்கள் சப்போர்ட் எழ இழந்துட்டாங்க ஸோ இந்துக்கள் சப்போர்ட் பண்ணாததுனால அங்கேருந்து இந்துக்கள் மேலே கொலை கொலவெறி தாக்குதல் நடத்துனாங்க நிறைய வந்து நிறைய பேர் கொலை பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து போய்கிட்டு இருந்துச்சு இதுக்கு பேர் தான் வந்து மலபார் மாப்ளாஸ் கலவரம் ஸோ இந்த டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய வந்து மதமாற்றங்கள் வந்து கட்டாய மாற்றங்கள்லாம் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி கேபி கேசவா மேனன் ஒருத்தர் வந்து ஒரு நிறைய நோட்ஸ் வந்து நிறைய பதிவுகள் வந்து பதிவிட்டிருக்காரு கட்டாய மதமாற்றம்னு ஒரு பதிவு ஒரு நியூஸ் மாதிரி வெளியிட்ருக்காரு அப்புறம் கோழிக்கூடு வழக்குன்ற ஒரு பதிவுகளை ஒரு தெரிவிச்சிருக்காரு யாரை பற்றி தெரிவிச்சிருக்காருனா திவ்யாயா பெண்களின் கட்டாய மதமாற்றம் பற்றி இதில் ஒரு குறிப்பிட்டிருக்காரு அதாவது நீலாம்பூரில் இருக்கக்கூடிய திய்யாயா பெண்களின் கட்டாய மதமாற்றம் பற்றி குறிப்பிட்டிருக்காரு நீலாம்பூர்ன்றது ஒரு பிளேஸு அது என்னது திய்யாயா பெண்கள்ன்றவங்க யாருன்னா வடக்கு மலபாரில் இருக்கக்கூடிய ஒரு இந்து பெண்களின் ஒரு கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லலாம் ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லலாம் அங்கே இருக்க பெண்கள்லாம் வந்து கட்டாய மதமாற்றம்லாம் பண்ணாங்க ஸோ அதை பத் அதை பற்றின ஒரு நியூஸ் தான் இதில் இருக்குது ஸோ இந்த நியூஸை வந்து இவர் வெளியிட்ட டேட் வந்து பார்த்தோம்னா ஆறு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ இது வந்து கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க ஆனால் மெயின்ஸில் நீங்கள் எழுதுறதுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஜஸ்ட் ஒரு ஹின்ஸ் மாதிரி எடுத்து வச்சிங்க அவ்வளோதான் நீங்கள் படிக்க வேண்டியது என்னென்ன மலபார் மாப்ளாஸ் ரயபலியின்னு பற்றி நீங்கள் படிச்சிக்கணும் நெக்ஸ்ட் அடுத்தது கோவின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொரோனாவுக்கான ஒரு எதிர்ப்பு வேக்சின் மூன்றாம் கட்ட பரிசோதனை வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது இதை தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனும் லக்ஷ்மி லைஃப் சைன் அறிவியல் தனியார் அமைப்புன்ற ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனும் சிஎஸ்ஐஆரும் தொட நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த மூகோவின் நம்ம பார்த்த கோவேக்சின் ஸோ இந்த மாதிரி மெடிசன்ஸ் பேரை கொஞ்சம் படித்து வச்சுக்கிறது நல்லதாக இருக்கும் ஸோ இதான் வந்து இந்தியாவோட கோவேக்சின் தான் இந்தியாவின் முதல் கொரோனாவுக்கான தடுப்பூசி ஸோ இதையும் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் இதையும் பேரும் கொடுத்துட்டு கேட்கலாம் இது வந்து எதுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு மூகோவின்ன்றது எதற்கான தடுப்பு மருந்துன்னு கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது அடுத்தது குவாரம் இந்த கோரம்ன்ற நியூஸ் எதுக்கு வந்துச்சுன்னா பார்லிமெண்ட்டோட நிலைக்குழுக்களில் ராஜ்யசபைகள் தலை ராஜ்யசபை உறுப்பினர்கள் தலைமையில் தங்கக்கூடிய பாராளுமன்ற நிலைக்குழுக்கள் மீட்டிங்கில் நம்ம வந்து கோரம்லாம் வந்து இப்போதைக்கி பார்க்க வேணாம் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது மட்டும் நம்ம கோரம் பார்த்தா போதும் நார்மலான மீட்டிங்கில் நம்ம கோரம் பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு வெங்கையா நாயுடு இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் ராஜ்யசபையின் தலைவர் வந்து வழி மூலமாக ராஜ்யசபையோட செக்ரட்டரி வந்து இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காரு ஸோ ஃபஸ்ட் நம்ம குவாரம்னா என்னென்னு பார்த்துக்கணும் குவாரம் அப்படின்றது என்னென்னு பார்த்தோம்னா குறைந்தபட்ச வருகை பதிவு அது ஒரு அட்டனன்ஸ் மாதிரி இத்தனை பேர் வந்தால் மட்டும்தான் அந்த கமிட்டி இல்லை அந்த மீட்டிங் அந்த ஒரு கூட்டம் நடைபெறும் ஸோ அதுக்கான ஒரு பார்டர் அதுதான் பார்த்தோம்னா இந்த குவாரம் ஸோ என்ன ஆகிடுச்சமே நம்ம நியூஸில் பார்த்துருப்போம் ரெகுலராக இந்த சேனலை ஃபாலோ பண்ணவங்க தெரியும் நம்ம வந்து பாராளுமன்றத்திற்கான சயின்டிஃபிக் நிலை பாராளுமன்ற அது அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்த பாராளுமன்ற நிலைக்கு கூடியதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் அதோட தலைவர் கூட ஜெய்ராம் ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் அந்த கோவாக்சினுக்கான மருந்தை பற்றி ஆலோசிக்க கூடப்பட்ட ஒரு கூட்டம் அதில் வந்து எட்டு பேர் தான் கலந்துக்கிட்டாங்க மொத்தம் முப்பது பேரில் எட்டு பேர் தான் கலந்துக்கிட்டாங்க கோரம் வந்து இல்லை குறைந்த உறுப்பினர்கள் வந்து பங்கேற்றுட்டு இருக்காங்க நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அந்த ஜெய்ராம் ரமேஷ் வந்து நம்ம ராஜ்யசபா தலைவர்கிட்ட சொல்லியிருக்காரு அதுக்கு ரீப்ளை பண்ணுற விதமாக தான் வெங்கையா நாயுடு இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காரு ஆக்சுவலாக ஒரு குவாரம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா குறைந்தபட்ச வருகை பதிவு பதினொன்று முப்பது பேரில் பதினோரு பேர் வந்திருக்கணும் ஆனால் வந்து எட்டு பேர் தான் இது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம என்ன பண்ணுறது இந்த பேண்டமிக் நிலவும் போது அந்த தலைவர்கள் எல்லாமே அவங்க நான் ஸ்டேட்டில் வந்து அந்த அந்த கான்ஸ்டியூன்சியில் சேவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் வர வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் தான் ஒரு ஃபிசிக்கலாக வந்து மீட் விட வீடியோ வீடியோ கான்ஃபரன்ஸ்லேயே வரமாட்டேங்கிற மாதிரி வந்து இந்த நம்ம ஜெய்ராம் ரகேஷ் ரமேஷ் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு ஸோ நம்ம இதில் தெரிய வேண்டியது என்னென்னா நம்ம பாராளுமன்ற நிலைக்குழுக்கள்லாம் என்னன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம் இந்த சேனலுக்கு புதுசாக இருக்கவங்க அந்த வீடியோவும் பாருங்கள் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அப்புறம் வந்து இந்த முக்கிய முடிவுகள் அறிக்கை சமர்ப்பிக்கும் போது கோரம் வந்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அறிவியல் தொழில்நுட்பத்திற்கான பாராளுமன்ற நிலைக்குழு கூட்டம் வேற எட்டு பேரோட நடந்துச்சு ஆனால் கோரம் வந்து பதினொன்று ஸோ ஜஸ்ட் இது மட்டும் தெரிஞ்சால் போதும் கோரம்னா தெரிஞ்சுக்கிங்க இதில் எக்ஸாம்பிள் எப்படி கேட்கலான்னா கேட்டிருக்காங்க கோரம்னா என்னென்னு கேட்டிருக்காங்க எம்பிக்கள் பாராளுமன்றத்தோட குறைந்தபட்ச வருகை பதிவு எம்பிக்களின் பாராளுமன்ற குறைந்தபட்ச வருகை பதிவு பதிவுலன்னு கேட்டிருக்காங்க அது வந்து டென் பர்சன்டேஜ் அப்படி இல்லைன்னா பத்தில் ஒரு ஒரு சதவிகிதம் வந்து வந்திருக்கணும் அதாவது இப்போது லோக்சபாவில் ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு பேர் இருக்காங்க அதாவது ஐநூற்றி நாற்பத்தி மூணு ப்ளஸ் ரெண்டு பேர் இருக்காங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு பேர் வருகை தந்தால் மட்டும்தான் அந்த பாராளுமன்றத்தோட கூட்டம் நடைபெறும் அப்படி இல்லைன்னா லீவ் விட்டுருவாங்க இப்போ நம்ம ஸ்கூலுக்கு வந்து ஒரு ஐம்பது பேர் இருக்கோம் அப்படின்னா ஒரே ஒரு பையன் வந்திருந்தா என்ன வருது டியூஷனில் லீவ் விட்டுருவாங்களே அதே மாதிரி தான் பாராளுமன்றத்துக்கும் லீவ் விட்டுருவாங்க அதுக்கு பேர் தான் குவாரம் ஸோ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது நெக்ஸ்ட்டு சமுத்திர சேது அப்படின்ற ஒரு ஆப்ரேஷனை இந்திய கடற்படை வந்து செஞ்சுருக்காங்க ஸோ எக்ஸாம்பிள் கேட்கலாம் சமுத்திர சேதுன்ற ஆப்ரேஷன் யார் பண்ணதுன்னு கேட்கலாம் இந்தியன் கோஸ்ட் கார்டான்னு சொல்லிட்டு கேட்பாங்க மைண்டில் வச்சுங்க இந்தியன் கோஸ்ட் கார்டு கிடையாது இதை பண்ணது இந்தியன் நேவி ஸோ இதோட நோக்கம் என்னென்னா கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு இந்தியர்களை மீட்டு வருவது தான் இதோட நோக்கமே மே தேதி இந்த ஆப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க கடந்த ஐம்பத்தஞ்சு நாளில் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இந்தியர்கள் வந்து மீட்டு வந்திருக்காங்க ஸோ இது வரைக்கும் தெரிஞ்ச போதும் நம்மளுக்கு தேவையானது ஆப்ரேஷன் சமுத்திர சேது யார் வந்து பண்ணது அவ்வளோதான் அப்புறம் அதோட நோக்கம் என்ன அப்புறம் நெக்ஸ்ட்டு டூ மச் அண்ட் நெவர் என்னோத் ஹவு மை ஃபேமிலி கிரியேட்டர் த வேர்ல்டு மோஸ்ட் டேஞ்சரஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை மேரி எல் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரம்ப்போட ஒரு நைஸ் அதாவது ஒரு சகோதரி ட்ரம்ப்போட சகோதர சகோதரிகளின் மகள் வந்து எழுதியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து கேட்கலாம் இந்த புத்தகத்தை எழுதுனது யாரு யார பத்தி எழுதியிருக்காங்க யார பத்தி எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எக்ஸாமில் கேட்கலாம் இந்த புத்தகத்தை எழுதினது மேரி எல் ட்ரம்ப் ட்ரம்ப் பத்தி எழுதியிருக்காங்க சோ இந்த புத்தகத்தை தமிழ் நம்ம பெயர் மாற்றம் பண்ணா நல்லா இருக்காது சோ அதான் இங்கிலீஷ்லேயே வந்து அப்படியே வச்சுருக்கேன் ஜஸ்ட் ஞாபகத்துக்கு வச்சுக்கங்க போதும் அடுத்தது இலங்கை மற்றும் மாலத்தீவுகள் தட்டமைகள் அற்ற நாடாக அறிவிக்கப்பட்டது அறிவித்த அமைப்பு வந்து டபிள்யூஹெச்ஓ ஸோ இன்றைக்கு மட்டும் நம்ம டபுள்யூஹெச்ஓ பற்றி ரெண்டு வாட்டி பார்த்துருக்கோம் ஒரு தனி விட போகிறேன் டபுள்யூஹெச்ஓ பபிள்யூஹெச்ஓ என்னன்னு சொல்லிவிட்டு நம்ம அது பெரிய ஒரு நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது அதை பற்றி நெக்ஸ்ட் நாற்பத்தி அஞ்சு வருஷமாக இருந்த ஒரு சாரி நாற்பது வருஷமாக இருந்த ஒரு கொஷனுக்கு இந்தியாவோட சயின்டிஸ்ட் வந்து ஒருத்தர் ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்காரு பரத்குமார் அப்படின்றவர் சைனாவை சார்ந்த ஒரு அமைப்பில் அப்புறம் உலக நாடுகள் எல்லாமே சேர்ந்து வேலை செய்கிற ஒரு நிறுவனத்தில் அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு அங்கே இருக்கும்போது அவர் இதுக்கான விடையை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு என்ன அப்படின்னா நட்சத்திரங்களில் லித்தியம் வந்து எப்படி உருவாகுது அதாவது என்னென்னா பூமியை கம்பேர் பண்ணும்போது நம்ம சூரியனில் நட்சத்திரம் வந் சூரியனில் லித்தியம்ன்ற ஒரு தனிமம் வந்து மிக மிக குறைவாக தான் இருக்குது ஆனால் நம்ம பால்வையன்றத்திலேயே சரி நம்ம வந்து டெலஸ்கோபிக் மூலயமா பார்க்கும்போது அதை வந்து நம்ம ஆராயும்போது ஒரு சில நட்சத்திரங்களில் லித்தியத்தோட அளவு அதிகமாக இருக்குது அதாவது ரெட் ஜைன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த ரெட் ஜைன்ஸில் வந்து லித்தியங்களோட அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அது எப்படி வந்ததுன்ற ஒரு கொஷின் மார்க் வந்து நாற்பது வருஷமாக வந்து நிலவேட்டி இருந்துச்சு அதுக்கான பதிலை இப்போ நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு நட்சத்திரம் என்ன பண்ணோம்னா அதில் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாயு அதாவது ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணிய விஷயம்னா நட்சத்திரம் வந்து எதனால் ஒலி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ நட்சத்திரமில் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியமோட அணுக்கதிர் இணைவு வினை நடக்கும் இது எக்ஸாம் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க அணுக்க அணுக்கரு இணைவு வினை நடக்குது இதன் மூலயமா தான் நம்ம சூரியன் கூட ஒலி வந்து ஒமிர்ந்துக்கிட்டு இருக்கு இப்போ இந்த சூரியனில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் இந்த ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனிமம் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த தனிமம் வந்து என்ன அந்த சூரியன் வந்து அதோடய ஒளிவு முழும் தன்மையை வந்து இழந்துடும் அப்படி இழந்த உடனே என்னாகும்னா அதோடய ஈர்ப்பு விசையினால அந்த சூரியன் அதையே வந்து உள்ளே விழுங்க ஆரம்பிக்கும் அப்படி விழுங்கும் போது என்னாகும்னா உள்ளே இருக்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்க அந்த ஹைட்ரஜன் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஈலியம்ன்ற ஒரு அந்த ஈலியம் வந்து ஹீலியத்தை உருவாக்கும் போது நம்மளுக்கு எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கிது ஸோ அந்த ஹீலியத்தை வந்து உருவாக்கும் அப்போ நம்மளுக்கு இந்த திருப்பியும் இந்த ஒரு எனர்ஜி வந்து அந்த சூரியனுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ அகைன் வந்து சூரியனுக்கு இந்த எனர்ஜி கிடச்சதுக்கப்புறம் என்னாகும்னா அது அதோடய வேல் அதோடய சைஸை வந்து அப்படி பெருசாக்கிக்கும் அப்படி பெருசாக்கும் போது உருவாகிற ஒரு அமைப்பு தான் நம்மளுக்கு இந்த ரெட் ஜெயிண்ட்டு அதாவது இதில் இருக்கிற அந்த ஹைட்ரஜன் கம்மியாகுது ஃபுல்லாக கம்மியானதுக்கப்புறம் அப்புறம் அது சுருங்க ஆரம்பிக்கும் ஏன்னா கிராவிடேஷனல் போர்ஸ்னால சுருங்கும் போது இரு கொஞ்சம் அங்கங்கே இருக்கிற ஹைட்ரஜன் எல்லாமே ஒன்று சேர்ந்து திருப்பி அந்த ஹீலியம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும் அகைன் அதுக்கு வந்து இந்த பவர் அந்த ஃபோர்ஸ் கிடச்ச உடனே திருப்பி வந்து எக்ஸ்பெண்ட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இப்படி பெருசாகிடுச்சு இப்படி பெருசாகும் போது தான் ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகுது நட்சத்திரம் ரெட் ஜைண்ட் இதுக்கு அடுத்த ஒரு லெவல் தான் ரெட் கிளம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெட் கிளம்ப் ஸ்டேஜுக்கு வரும்போது தான் இந்த சூரியன்களில் லித்தியம் வந்து அதிக அளவில் ப்ரொடியூஸ் ஆகுது லித்தியம் வந்து அதிக அளவில் ப்ரொடியூஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இந்த ரெட் கம்பில் இருந்து ஹீலியம் ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பியும் அதை என்ன பண்ணோம்னா அந்த அந்த சன் சன்னோட அட்மாஸ்பியர் வந்து பெருசாக ஆரம்பிக்கும் பெருசாகிட்டு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து ஒரு அமைப்பு வந்து அது ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் வந்து அது கூலாக ஆரம்பிச்சிடும் குளிர்வடைய ஆரம்பிச்சிரும் ஸோ இப்போ என்ன ஆகும்னா லித்தியம் வந்து இன்னும் அதில் வந்து அபரிமிதமாக வந்து அதிக அபண்டன்ஸ் ஆகும் அப் அபரிமிதமாக லித்தியம் வந்து உருவாக ஆரம்பிக்கும் ஸோ நம்ம க சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா லித்தியம் வந்து எப்படி உருவாகுதுன்றதுக்கான காரணம் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ எக்ஸாம்பிள் நம்மளை என்ன கேட்கலாம் அப்படின்னா லித்தியம் வந்து எந்த ஸ்டேஜில் உருவாகுதுன்ற மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் அது ரெட் ஜைண்ட்டுக்கும் லெட் ரெட் கிளம்புக்கும் இடைப்பட்ட ஒரு நிலையில் வந்து உருவாகுது அபரிமிதமாக எப்போ உருவாகுதுன்னா ஹீலியம் ஃப்ளாஷ் அந்த நிலையில் தான் வந்து அபரிமிதமான ஒரு லித்தியம் வந்து உருவாகுது ஸோ பூமியை விட சூரியனில் லித்தியம் வந்து அதிகமாக கம்மியான்னு சொல்லிட்டு கேட்பாங்க சன்னை விட எர்த்தில் லித்தியம் அதிகம் மைண்டில் வச்சுக்கங்க சன்னை விட எர்த்தில் லித்தியம் வந்து அதிகமாக இருக்குது எக்ஸாம்பிளில் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டால் நீங்கள் எழுதிடணும் ஸோ இந்த ப்ராசஸ் பாருங்களேன் ஒரு ஸ்டார் என்ன ஆகுது ஒரு நெபுலாவிலேருந்து ஸ்டார் இருக்குது நெபுலாக்குள்ளே ஸ்டார் இருக்குது இந்த ஸ்டார் ரெட் ஜாயின்ட் ஆகுது நம்ம இதை பற்றி பார்த்துருக்கோம் இந்த ரெட் ஜைன்ட் வந்து சூப்பர் நோவாவாக மாறுது உடஞ்சி இப்போ இந்த ரெட் இந்த சூப்பர் நோவா ஒன்று நியூட்ரான் ஸ்டாராக மாறும் அப்படின்னா பிளாக் ஹோலாக மாறும் கருந்துளையாக வந்து மாறும் ஸோ அப்போது ஒரு சூரியன் தான் என்னவோ மாறுது நம்மளுக்கு கடைசியில் இந்த பிளாக் ஹோலாகவோ இல்லை நியூட்ரான் ஸ்டாராகவோ மாறுது நியூட்ரான் ஸ்டாருக்கும் பிளாக் ஹோலுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தோம்னா இந்த நியூட்ரான் ஸ்டாரில் நியூட்ரான்ஸ் இருக்கும் ஆனால் இந்த பிளாக் ஹோலில் எதுவுமே நம்மளால் அதை பார்க்க கூட முடியாது ரொம்ப அடர்த்தி அதிகமாக இருக்கும் ரொம்ப அதிகமான கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் இருக்கும் அது புவியீர்ப்பு ச அந்த ஈர்ப்பு சக்தின்றது ரொம்ப அதுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு இந்த ரெண்டு பிளாக் ஹோல் வந்து மோதும் போது வெளிவரக்கூடிய அந்த அதிர்வுகளை கண்டுபிடிக்க அதை மெசேஜ் பண்ணுறதுக்காக தான் லிகோ அப்படின்ற ஒரு அப்சர்வேட்ரிஸை வந்து உருவாக்கியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நியூஸில் லாஸ்ட் இயரில் அதிகமாக வந்து நியூஸ் எல்லாமே ஸோ தொடர்ந்து வந்து இந்த கேண்டஸ் விஷய வீடியோஸ் வந்து பார்த்துட்டே இருங்க ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ஒரு நியூஸுன்றது கண்டினியூஸாக சில நியூஸ்லாம் வந்து ஒரு மாதம் கூட ஒரே நியூஸ் பேப்பரில் வந்துகிட்டே இருக்கு ஸோ ஃபஸ்ட் நம்ம ஒரு நியூஸை வந்து ரொம்ப எலாப்ரேட்டாக பார்த்துட்டு அது அடுத்த நாள் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க மாட்டோம் புதுசாக வர நியூஸை நம்ம ஃபுல்லாக பார்ப்போம் ஸோ ரெகுலராக வந்து வீடியோஸை வந்து பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் வந்து உங்களுக்கு இது பயனுள்ளதாக தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு தமிழ்நாடை பற்றின ஒரு நியூஸு தமிழ்நாடு வந்து மார்க்கெட் பாரோவிங்னு சொல்லக்கூடிய ஒரு சந்தை கடன் பெறும் கடன் பெறுதலில் தமிழ்நாடு ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது அதாவது தமிழ்நாடுக்கு அதாவது மார்க்கெட் பாரோவிங்னா என்னென்னா ஒரு கவர்மெண்ட் அமைப்புகள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட பாண்டு செக்யூரிட்டிஸ் இதன் மூலயமா வந்து இதெல்லாம் கொடுத்து ஒரு ஷார்ட் டேர்ம் மிடில் டேர்ம் லாங் டேர்மில் குறுகிய கால இடைக்கால நீண்ட கால கடன்களை வந்து வாங்குவாங்க அவங்களோட செக்யூரிட்டிஸ் கடன் பத்திரங்களை கொடுத்தோ இல்லைனா வந்து ஒரு பாண்டை கொடுத்தோ வந்து லோனை வாங்குவாங்க அப்படி தமிழ்நாடு என்ன பண்ணியிருக்குன்னா இந்த வருஷம் அதிக அளவில் லோனை வாங்கியிருக்காங்க ஸோ எவ்வளோ வாங்கினாங்களாம் முக்கியம் கிடையாது சும்மா எக்ஸாம்பிள் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் செகண்ட் மகாராஷ்டிரா தேர்டு வந்து ஆந்திரப்பிரதேஷ் ஸோ எக்கனாமிக்ஸ் அதை படிப்பீங்க மார்க்கெட் பாரோயிங் அதாவது ஃபிசிக்கல் சாரி ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் இது வருது ஃபினான்ஷியல் மார்க்கெட் இதில் கேபிட்டல் மார்க்கெட் மணி மார்க்கெட்னு வரும் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபியூச்சரில் எக்கனாமிக்ஸில் படிப்பீங்க ஸோ நமக்கு இந்த ஆர்டர் மட்டும் தெரிஞ்சால் போதும் தமிழ்நாடு ஃபஸ்ட்டு மகாராஷ்டிரா செகண்டு ஆந்திரப்பிரதேஷ் தேர்டு ஸோ நெக்ஸ்ட்டு மத் மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் இண்டிபெண்டன் சார்ஜில் இருக்கவர் ஆர்கே சிங் அவரும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சரும் வந்து சந்திச்சிருக்காங்க செக்ரட்டரியேட் மண் செக்ரட்டரியேட்டில் ஸோ அப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து சில கோரிக்கைகளை வச்சு தான் வந்து சொல்லப்படுது என்ன அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் ரெண்டாயிரத்தி மூணு அப்புறம் அதோடய சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபது இன்னும் அது மா சட்டமாக மாறலை பில்லாக தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடோட டிஸ்காம் ப்ராஜெக்ட்ஸு அப்புறம் வந்து தமிழ்நாடோட பிரதான் மந்திரி கௌசம் யோஜனா ஸோ இந்த மாதிரி திட்டங்களை பற்றி இதெல்லாம் டிஸ்கஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் ரெண்டாயிரத்தி மூணு அதில் அமெண்ட்மெண்ட் வந்து சட்டமாக ஆனதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ இப்போதைக்கு ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருக்காங்க நம்ம முதலமைச்சர் வந்து அவரோட கோரிக்கைகளை வந்து விரிச்சுருக்காரு இந்த சட்ட திருத்தத்தில் நீங்கள் நிறைய சேஞ்சஸ் பண்ணும் என்னென்ன என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு இலவசமாக மின்சாரம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீட்டுகளுக்கும் நூறு யூனிட் வரைக்கும் மின்சாரத்தை நாங்கள் இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதனால் நீங்கள் வந்து நேரடியாக மானியத்தை வந்து வழங்குனீங்க அப்படின்னா இந்த சிஸ் இந்த ஸ்கீம் வந்து அவங்களுக்கு கிடைக்காமல் போகும் ஸோ நீங்கள் நேரடியாக வந்து மானியங்களை அவங்க அங் அவங்க அக்கௌண்ட்டில் வந்து போடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து இதில் சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிள் வந்து நம்ம கேஸ் கேஸுக்கு வந்து கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு மானியத்தை கொடு கவர்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு மானியத்தை கேஸு கொடுக்குற அந்த கம்பெனி வந்து கொடுத்துருவாங்க ஸோ கேஸ் நம்மளுக்கு ஐநூறுரூவா அந்த மாதிரி அமௌண்ட்டில் வந்துட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா மொத்தமாகவே நம்ம தான் வந்து ஒரு ஆயிரத்த தொள்ளாயிரரூபா வருதுன்னா நம்ம கேஸ்க்கு அது கட்டிடுவோம் ஆனால் அந்த தொகை என்ன பண்ணுறாங்க நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் டைரக்டாக வந்து கவர்மெண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுது இதான் டேரெக்ட் பெனிஃபிஷரி ட்ரான்ஸ்ஃபர் இந்த ஸ்கீமை எலக்ட்ரிசிட்டியில் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் வந்து கோரிக்கை வந்து வெடிச்சுருக்காரு அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் துறை சம்மந்தமாகவும் நிறைய பேசியிருக்காங்க ஸோ அது வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டு இல்லை ஸோ இந்த சட்டம் வந்ததுக்கப்புறம் இந்த மின் சாரி இந்த மின் சட்டம் வந்து சட்ட திருத்தம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் நெக்ஸ்ட்டு நோ கிளாரிட்டி ஆன் ரேஷன்ஸ் ஃபார் ரிட்டர்னிங் மைக்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை பற்றி நம்ம ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருக்கோம் இந்த நியூஸை பற்றி வெளிநா வேறு வேறு மாநிலங்களிலிருந்து சொந்த மாநிலங்களுக்கு வருகை தரக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு ரேஷன்ஸ் வந்து எப்படி கொடுக்குறது அப்படின்ற மாதிரி இங்கே ரிசர்ச் இங்கே வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு மீட்டிங் போய்கிட்டு இருக்குது ஏன்னா என்னென்ன பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அண்ணா யோஜனா இந்த திட்டத்தை பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஆல்ரெடி ஸோ இந்த திட்டத்தின் மூலயமா மக்களுக்கு வந்து உணவுப் பொருள்களை நவம்பர் மாதம் வரைக்கும் வந்து கொடு ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆத்ம நிர்பார் கரீப் கல்யாண் அண்ணா யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கீம் வந்து புலம்பெயர்ந்த மக்களுக்கு இந்த மைக்ரென்ட்ஸு கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் அந்த மாநிலங்கள் சரியாக செயல்படுத்தலை அதனால் மே மந்தோடு இது முடிஞ்சு போச்சு இந்த திட்டத்தை வந்து இது எக்ஸ்டெண்ட் பண்ணவே இல்லை ஸோ கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன ரீசன் எடுக்க போகிறாங்கன்னு நம்மளுக்கு ஃப்யூச்சரில் தான் தெரியும் ஸோ ரெகுலராக வீடியோ பாருங்கள் ஏன்னா ஒரு நாள் நம்மளுக்கு ஸ்கிப் ஆனாலும் நம்மளுக்கு அடுத்த நாள் நம்ம அந்த வீடியோவை நம்ம வந்து பார்க்க மாட்டோம் சும்மா இந்த மாதிரி க்ளான்ஸ் மட்டும்தான் பார்ப்போம் ஸோ ரெகுலராக பாருங்கள் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்